முழுவதற்கும் நபியாக வந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு ரசூலுல்லா உயிரோடு இருக்கிற காலத்துல செய்தி வரல, ஆப்பிரிக்கா நாட்டுக்கு போகல. அந்த காலத்துல கிரேக்க மொழி இருந்தது, ஹீப்ரு மொழி இருந்தது, எகிப்திய பாஷை இருந்தது, கானானிய பாஷைகள் இருந்தது, இப்படி ஏராள மொழிகள் இருந்தது. அந்த மொழி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் இருந்தார்கள். அந்த மக்களிடத்தில் எல்லாம் ரசூலுல்லாவுடைய செய்தி, நுபுவத்துடைய செய்தி, ரிசாலத்துடைய செய்தி, தூதத்துடைய செய்தி, ரசூல் வந்து நபியாக வந்திருக்கிறார் என்ற செய்தி மக்கள்கிட்ட போய் சேரல. இப்ப அவங்களை எல்லாம் நீ ரசூலா ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கல. நீ என்ன பேசுன? ஆப்பிரிக்கா மொழி பேச சொர்க்கத்துக்கு போ. நீ என்ன மொழி பேசுன? ஹீப்ரு மொழி பேச. நீ சொர்க்கத்துக்கு போ. ஒருத்தன் வருவான் அங்கிருந்து, நீ ரசூலா ஏத்துக்கிட்டியா? ஏத்துக்கல. நீ என்ன மொழி பேசுன? அரபி மொழி. அப்ப நரகத்துக்கு போ. உடனே அபூஜஹல் சொல்லுவான், நான் அரபியா பிறந்ததுனாலயே என்ன நரகத்துல போடுறீங்க? இப்படியா கேப்பான்? இதுதான் அல்லாஹ்வுடைய விசாரணையா? அபூஜஹல் இந்த கேள்வியை கேட்டா என்ன சொல்லுவீங்க? எதுக்கு? அபூஜஹல், அபூலஹப் இவர்கள் எல்லாரும் அரபியாக பிறந்ததனால்தான் நரகத்துக்கு போனாங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை மறுத்ததற்காக போனாங்களா? எதற்கு போனாங்க? அரபி மொழி பேசியதற்காக போனார்களா? நீங்க சொல்றீங்க, நாங்க உங்களை தமிழ் மொழி பேசியதற்காக நீங்க நரகத்துக்கு போவீங்க? நாங்க சொல்லல. தமிழ் மொழியில் உங்களுக்கு தெரிந்த உங்களுக்கு செய்தி வந்து விட்டது. இவ்வாறு செய்வது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய இணை. நீங்கள் செய்வது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பு செயல் செயல் நாங்க சொல்லிட்டோம். அந்த செய்தி உங்கள்கிட்ட வந்துருச்சு. ஆய்வு செய்து பார்க்காமல் தக்லீது செய்து கொண்டு எங்களுக்கு அவர் சொன்னார், இவர் சொன்னாரு, நிறைய இமாம்கள் சொன்னார்கள். அந்த இமாம்களுடைய நிலை எல்லாம் என்ன கேள்வி கேட்கிறாங்க? யாரை ஆதாரம்? அவங்களுக்கு அல்லாஹ்வும் ரசூலும் இல்லை. அந்த இமாம்களுடைய நிலை என்ன? அவங்களாம் நரகவாதி நீங்க சொல்லுவீங்களா? அப்ப அந்த இமாம்களை நாங்க பின்பற்றுறோம், அவங்க எல்லாம் இதை சொல்லல, அதனால நாங்க தக்லீது செய்யறோம். இது அவங்க சொல்றாங்க, அதனாலதான் சொல்றோம். அப்படி சொல்வீர்களா? நீங்க நரகத்துக்கு போவீங்க. நீங்க ஷிர்க் வச்சிட்டதுனால நரகத்துக்கு போவீங்க. நீங்க தமிழ் பேசியதற்காக இல்லை, தமிழ் மொழி பேசியதற்காக இல்லை. செய்தி ஹக்கு வந்த பிறகும், உண்மை உங்களிடத்தில் வந்த பிறகும் மனமுரண்டாக அவர் சொன்னார், இவர் சொன்னார், எங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், எங்கள் மேதைகள் சொன்னார்கள், எங்கள் ரப்பிமார்கள் சொன்னார்கள், யூதர்கள் சொன்னார்கள், அந்த மாதிரி எங்களுடைய இமாம்கள் சொன்னார்கள் என்று சொல்லிக்கொண்டு நீங்கள் இணை வைக்கிறீர்களே, ஷிர்க் வைக்கிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதருக்கு வைத்தியம் பிடித்து விட்டது. ஒரு யூதன் செய்து, ஒரு யூதன் நபியை ஜெயித்து விட்டான், நபியை மூளையை பேதரிக்க வைத்து விட்டான் என்று சொல்லுகிறீர்களே. அல்லாஹ்வுடைய தூதருடைய ரிசாலத்தை, தூதுவத்தையே சந்தேகத்துக்குரியதாக ஆக்கிறீர்களே. இதற்கு தான் நீங்க தண்டிக்கப்படுவீர்கள். நாங்க சொல்றோம், நீங்க அல்லாஹ்வுக்கு பயந்துக்கிறீங்க. இந்த கேலி கிண்டல் எல்லாம் பேசாதீங்க. அடுத்து ஒரு சந்தோஷமான செய்தி. காலையில இருந்து என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்துட்டு இப்பதான் கொள்கைக்கு, கொள்கையற்றவர்கள் இந்த செய்திக்கு வர்றாங்க. கொள்கை என்றால் என்ன? கொள்கையிலிருந்து நம்ம எப்படி விலகி இருக்கோங்கிறதுக்கு இப்பதான் அல்லாஹ் அல்லாஹ் வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் வைக்கணும். ஆனா அவங்க காலையில இருந்து என்ன வச்சாங்க? கடிதத்தை சலாம் எழுதவில்லை. சலாம் எழுதாட்டா கொள்கை எல்லாம் போயிருச்சா? சுபுடைய சுபு தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகை எல்லாம் வற்புறுத்துறோம். இன்னைக்கு நான் சுபுக்கு பிறகு சுன்னத் தொழுகல. ஏன் தொழுகல? நீ தொழுகலங்க. அப்ப நேத்து மட்டும் தொழுதீங்க? நேத்து தொழுது வீணா? இப்படியா கேள்வி கேட்போம்? நீ சுன்னத் தொழுகவில்லை, அதனால் நீங்கள் வழிகேடர்கள், கொள்கையற்றவர்கள், இப்படியா சொல்வீங்க? எங்க கொள்கை என்ன? ரசூலுல்லா வந்து சுபுவுடைய சுன்னத்துக்கு, சுபுவுடைய தொழுகைக்கு பிறகு சுன்னத் தொழுகை வற்புறுத்தி இருக்கிறார்கள். நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம். நடைமுறை நாங்கள் தவறாக விட்டு, சாரி, முன் சுன்னத்து, அந்த அதைதான் வலியுறுத்தி சொல்லுவோம். தவறுதலாக நாங்கள் விட்டுவிட்டால் எங்களுடைய குறை, மனித குறை. நாங்கள் கொள்கையற்றவர்கள் இல்ல, செயல்பாடுகள் நாங்கள் அமல் செய்வதில் குறைவுடையவர்கள் ஆயிரும். கொள்கையில தெளிவாக இருப்போம். எல்லாரும் ஈமானில் பூர்ணமானவர்கள் இல்லை. நீங்க சொல்றீங்களா, முன்னோர்கள் எல்லாம் சொல்றீங்களா? முன்னோர்கள் அப்படிதான் சொல்றாங்க. ஈமான் வளரக்கூடியது, தேயக்கூடியது, குறையக்கூடியது, கூறக்கூடியதுன்னு சொல்லிட்டு இதுதான் உங்க இமாம். நீங்க புகாரி இமாம் சொன்னார், புகாரி இமாம் சொன்னாருங்கிறீங்களே. புகாரி இமாம் இந்த தலைப்புல பாடமே போட்டிருக்காரு, ஈமான் கூடும் குறையும் என்றெல்லாம். அந்த மாதிரி ஈமான்ல குறை இருக்குது. கொள்கையில குறை இல்லை, கொள்கையில் குழப்பம் இல்லை, கொள்கையில் தெளிவாக இருக்கிறோம். நீங்கள் கொள்கையில் குழப்பமாக இருக்கிறீர்கள். நீங்க எங்க சொன்ன குற்றச்சாட்டுகள் நாங்க உங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு இருந்தோம்? கொள்கையற்றவர்கள் சொல்லிட்டு நீங்க ஷிர்க் வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அல்லாஹ்க்கு இணை வைத்துக் கொண்டிருக்கீங்க, ரசூலுல்லாஹ் மூலக்குழம்பு போனவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்றோம், அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீங்க கடிதத்தில் சலாம் எழுதலையே, அதனால உங்களுக்கு கொள்கை இல்லை. அப்புறம் என்ன, பிளாக் ஸ்பாட்ல, சாரி, அப்புறம் பெண்கள் ஜமாத்தில் நீங்க ரெண்டு நிலை வச்சிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கொள்கை இல்லை. அப்புறம் ஐஎஃப்டி, இப்படி இப்படி சின்ன சின்ன விஷயங்களையா சொல்லிக்கிட்டு, அது சின்ன விஷயம் இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயம் தான்.
அதை சொல்லிக்கிட்டு அவங்க வந்து கொள்கையேற்றவங்க. நாங்க வந்து கொள்கையே சொல்லி நீங்க கொள்கையேற்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கு பதில காணோம். சரி, அப்புறம் நாங்க கேட்டதுக்கு உங்களோட ஆதாரம் வரல. இந்த சலீமுடைய விஷயத்துல எதை அவர்களும் ஏற்றுக்கொண்டார்களோ அதுக்கு எங்கிட்ட ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. குரான்ல ஃபுட் நோட்ஸ் போட்டுக்கிறீங்க, அல்லாஹ் ரசூலை தானே பின்பற்றணும், அப்பயே ஃபுட் நோட்ஸ் போட்டுறீங்க. நீங்களும் அல்லாஹ் ரசூலை தானே பின்பற்றணுங்கிறீங்க. ஏன் இப்ப முர்ஷிதாபாசியை கூப்பிட்டு பேச வச்சீங்க? முர்ஷிதாபாசியை பின்பற்றணுங்கிறீங்களா? அப்ப அல்லாஹ்வையும் ரசூலையும் பின்பற்றா என்ன அர்த்தம்னு தெரியுது இல்ல? தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வியும் கேக்குறீங்க. மண்டையில மசாலா இல்லையா? எங்கள்ட்ட கேட்டீங்களா மண்டியில் மசாலா இல்லை? நாங்கள் பிளாக் ஸ்பாட்டில் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும், நாங்கள் திரும்ப திரும்ப கேட்டோமே, ஏன் கேட்குறோம் அப்படின்னு யோசிக்க வேண்டாமா? உங்களுக்கு மண்டியில் மசாலா இல்லைன்னு நீங்களே, உங்களுக்கு மண்டியில் மசாலா இல்லையா? உங்களுக்கே தெரிஞ்சதை திருப்பிட்டு எங்கள்ட்ட கேள்வி கேட்குறீங்களே. நீங்கள் அதை நம்பலை, அல்லாஹ் ரசூலை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லலை. முர்ஷியையும் அப்பாசியையும் நம்பணும், பின்பற்றணும் நாங்கள் சொன்னோம். அதனால தான் அப்பாசியை கூப்பிட்டு பேச வச்சோம். நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஏன் அப்படி ஃபுட் நோட்ஸ் போட்டோங்கிறத நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் ஃபுட் நோட்ஸ் ஏன் போட்டோம்? அல்லா ஒரு இடத்துல அல்லா வந்து ஒரே வரிசை எல்லாத்தையும் சொல்ல மாட்டான். இங்க ஒன்று சொல்லுவான், இன்னொரு இடத்துல இன்னொரு விஷயத்த சொல்லுவான், அது தொடர்புடைய இன்னொரு விஷயம் இன்னொரு இடத்துல இருக்கும். இப்படி பல்வேறு இடங்கள்ல இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுகளும் அப்படிதான் இருக்கும். புகாரில ஒன்று இருக்கும், முஸ்லீம்ல ஒன்று இருக்கும், பல்வேறு இடங்கள்ல செய்திகள் பிரிந்து இருக்கும். எல்லாத்தையும் ஒன்னா தொகுத்து இந்த செய்திகளில் இருந்து இந்த விஷயத்தில் அல்லாஹ் இன்னென்ன வாரெல்லாம் சொல்கிறான், ரசூலுல்லாஹ் இவ்வாறெல்லாம் சொல்கிறார்கள், இது அனைத்தையும் இணைத்து பார்க்கவும் இந்த முடிவுக்கு தான் வர முடிகிறது. நாங்கள் ஃபுட் நோட் கொடுத்துருக்கோம். இது நாங்கள் சொந்தமா சொல்றோமா, அல்லாஹ் ரசூல் சொன்னது சொன்னமா? அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னது தொகுத்து சொல்றது வந்து ஃபுட் நோட்ஸ் கொடுத்தோமா, ஆனால் நாங்கள் அல்லாஹ் ரசூலை பின்பற்றலையா? இது ஒரு வாதமா? இது கொள்கை குழப்பமா? கொள்கையற்றவர்களா? இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது கொள்கையற்றவர்கள்ங்கிறதுக்கு ஆதாரம், அதிரை தகுதிச்சமான வெப்சைட்டை யாருமே பார்க்கறது இல்ல, அதுக்கு நான் ஆதாரம் தரட்டா? இது எதுக்கு ஆதாரம் தந்தீங்க? கொள்கையற்றவர்களுக்கு இதுக்கு என்ன ஆதாரம்? அது நம்பர் போடுறாரு 1, 2, 3, 4, 5. இது ஒரு நம்பரா? வெப்சைட்டை யாரும் பார்க்கலையா? அதனால தகுதிச்சமா கொள்கையற்றவர்கள்? இது ஒரு வாதமா? இதுக்கு ஒரு நம்பர் 1, 2, 3 தேவையா? இப்படி மனத்தரமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது இன்னொன்று சொல்றாங்க, அவங்க வந்து சில விஷயங்களை செஞ்சுட்டு நாங்கள் வெப்சைட்ல போட்டிருக்கிறோம், நாங்கள் போன் பேசவில்லைங்கிறாங்க. பேசவில்லைன்னு சொல்லிட்டு அதுக்காக எவ்வளவு நேரம் பேசினாங்க? அவர் செய்ததையே செய்யலன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அவங்க மூலம் பொய் சொன்னோங்கிறாங்க. பொய் சொன்னோம் சொல்லிட்டு அதுக்காக எவ்வளவு கோபப்பட்டாங்க. சத்தியம் செய்ய தயாரான்னு காலில இருந்து கேட்டுக்கிட்டு காலில் கடைசியா கேட்டார். இது பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லவில்லை. கடைசியில இது சத்தியம் செய்ய தயாரான்னு அவ்வளவு ஆக்ரோஷமா கேட்டீங்களே, உங்களுக்கு கோபம் வந்துச்சு. நீங்க செய்யாததெல்லாம் நாங்க செஞ்சதா சொன்ன உடனே நீங்க கொள்கையற்றவங்க சொன்ன உங்களுக்கு கோபம் வருதுங்கிறீங்கள? அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி சொல்றீங்களே, ரசூல்லா செய்யாதெல்லாம் செஞ்சாங்க, சொன்னாதெல்லாம் சொன்னாங்கன்னு சொல்றாங்கன்றாங்களே, சொல்றீங்களே, இது உங்களுக்கு ரசூல்லா மேல கேவலமா தெரியலையா? பொய் சொல்லமா தெரியலையா? நம்மகிட்ட ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இவர் இப்படிலாம் சொன்னாரு, அவர் கிடக்கிறார் கூர்மாறு, ஒன்னு கிடக்கணும்னு சொல்லுவார், நடக்கதான் நடக்க நடந்ததெல்லாம் நடக்கலாம் பாரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? மூல குழம்புனவர் பைத்தியம் தானே அர்த்தம்? இந்த மாதிரிதான் ரசூல்லா நீங்க சொல்றீங்களா? இதுதானே ஹதீஸ்ல இருக்குது, ரசூல்லா வீடு சேர்ந்து மனைவியுடன் இருந்து விட்டு இல்லைன்னு சொல்லுவார்கள், இல்லாமல் இருந்தேன் என்பார்கள், நடந்தது நடக்கலாம் பாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா கூர்மாறி போய் நடக்க ஒன்னு கிடக்கணும்னு சொல்றாங்கிறது தானே? இதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம்? என்ன வார்த்தை இதுக்கு? மூளை பிறண்டு போனவர், கூறு மாறி போனவர், இப்படிதான் அர்த்தம். இதுதான் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபியஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நான் சொன்ன இந்த குர்ஆன் வசனத்தை நன்றாக உங்களுடைய சிந்தனையிலே ஏற்றுக்கொள்ளுங்கள். நேர்வழி இன்னதென்று தெரிந்ததன் பின்னால் அல்லாஹ்வுடைய தூதரை கஷ்டப்படுத்திவிட்டு மூமீன்கள் செல்லாத பாதையிலே யார் செல்கிறாரோ, தனி வழியை யார் அமைத்து கொண்டு செல்கிறார்களோ, அவர்களை அந்த வழியிலேயே நாம திருப்பி நரகத்துக்கு கொண்டு போய்விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப கொள்கைவாதிகளாக யாராவது இருப்பார்களாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் மூமீன்கள் செல்லுகின்ற அந்த பாதையிலே தான் அவர்கள் செல்ல வேண்டும். இதை முதலாவது பாயிண்டாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப மூமின்கள் செல்லுகின்ற பாதை என்ன என்பதை நீங்க விளங்குவதற்கு இன்னொரு ஹதீஸ உங்களிடத்துல நான் கொண்டு வரேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரையிலே சொன்னார்கள், ஊசிக்கும் யா சஹாபி, என்னுடைய சஹாபாக்களை பத்தி உங்களுக்கு நான் வசியத்து செய்கின்றேன், சும்மல்லதீன எலூனஹும், அதன் பின்னால் அவருக்கு பின்னால் வரக்கூடிய சஹாபாக்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஜெனரேஷனையும் உங்களுக்கு வசியத்து செய்கின்றேன், சும்மல்லதீன எலூனஹும்,
அதன் பின்னால் அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஜெனரேஷனையும் நான் உங்களுக்கு வசியத்து செய்கின்றேன். சும்மா யஃப்ஷுல் கதிப், அதன் பின்னால் உலகத்திலே பொய்கள் பரவ ஆரம்பிக்கும். சத்தியத்துக்கு அழைக்கப்படுவதற்கு முன்னாலேயே பாய்ந்து வந்து சத்தியம் பண்ணக்கூடிய மனிதர்கள் தோன்றுவார்கள். சாட்சியம் சொல்வதற்கு அழைக்கப்படாமலே சாட்சியத்துக்காக ஓடோடி வரக்கூடிய மக்கள் வருவார்கள். இந்த காலத்திலே அழைக்கும் பில் ஜமா, நீங்கள் உங்களுடைய சிந்தனையிலும் சரி உங்களுடைய எல்லா அமைப்புகளிலும் சரி, அல் ஜமா எது மூமின்கள் சென்றார்களே அந்த ஜமாத், அந்த பாதை இருக்கிறதே அந்த பாதையை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரிந்து போவதை எதை விட்டு, அந்த மூமின்கள் சென்றார்களே சபீலுல் மூமினின், அந்த பாதையை விட்டும் நீங்கள் பிரிந்து போவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். ஷைத்தான் ஒருவரோடு நெருக்கமாக இருக்கிறான், இரண்டாவதோடு அதைவிட தூரமாக இருக்கிறான். அப்போ தனி மனிதனுடைய தலையிலே உதிக்கின்ற சிந்தனைகள் நிச்சயமாக அது ஷைத்தானுடைய சிந்தனைகள். கோடான கோடி அறிஞர்களுடைய உள்ளத்திலே உதிக்கின்ற சிந்தனைகள் நிச்சயமாக அது நேர்வழியான சிந்தனைகள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, மன் அராத புஹ்பத்தல் ஜன்னதி ஃபல் யல்சம் அல் ஜமா, யாராவது சொர்க்கத்திலே நடுவிலே உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த கூட்டமைப்பை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எந்த கூட்டமைப்பு? ஆயிரம் வருடங்களாக 1400 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வருகிறதே, யாரு? இந்த சமுதாயத்துக்கு குர்ஆனுடைய விளக்கத்தை சொன்னவர்கள், வஹியை ஹதீஸை எடுத்து சொன்னவர்கள். அவர்களை பற்றி ரசூலுல்லா என்ன சொன்னார்கள்? நல்லர் அல்லாஹு இம்ரான் சமயம் இன்னா ஷைன் ஃபபல்லாஹு கமா சமய. ஒரு மனிதனுடைய முகத்தை அல்லாஹு தஆலா மகிழ்ச்சியில் ஆத்துவாளாக, எங்களிடத்திலே இருந்து ஒரு செய்தியை அவர் நேராக கேட்டு அவர் கேட்ட மாதிரியே அவர் உங்களுக்கு எத்தி வைக்கிறார். ஃபர்ப முபல்ல இன் அவாமின் சாமியின், என்னிடத்திலே நேரடியாக கேட்டவரை விட அதை அந்த செய்தி எத்தி வைக்கப்படுபவர் இருக்கிறாரே, இன்னும் சொல்ல போனால் அந்த செய்தியை பதிவு செய்கிறாரே, அவர் பேணுதலிலே கூடுதலாக இருப்பார். சுபஹானல்லாஹ், எந்த புகாரியை பற்றி பேசுகிறோமோ, எந்த முஸ்லிமை பற்றி பேசுகிறோமோ, எந்த அபுதாவுதை பற்றி பேசுகிறோமோ, எந்த இமாம் அஹமதை பற்றி பேசுகிறோமோ, எந்த இமாம் ஷாஃபியை பற்றி பேசுகிறோமோ, எந்த இமாம் மாலிக்கை பற்றி பேசுகிறோமோ, எந்த இமாம் அபு ஹனிஃபாவை பற்றி பேசுகிறோமோ, எந்த இமாம் திருமிதியை பற்றி பேசுகிறோமோ, யாரை பேச வேண்டும்? யாரெல்லாம் இந்த ஹதீஸ் கலையிலே சஹீஹ் லைஃப் என்று பார்த்தார்களே, அந்த ஹதீஸை எல்லாம் இன்றைக்கு நாம நீங்க எல்லாரும் எடுத்து போட்டு சொல்கிறோமோ, இபுன் ஹஜராக இருக்கலாம், மிஸ்ஸியாக இருக்கலாம், இபுன் அதியாக இருக்கலாம், எல்லாரும் அந்த ஜமாத்திலே வந்தவர்கள் சகோதரர்களே. அவர்களுக்கிடையிலே இந்த ஹதீஸ்களுக்கிடையிலே அவர்கள் யாருமே பிரிவு காட்டவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த ஷர்த், எந்த ஷர்த்து? சமயமின்னா மகாலதன், எங்களிடத்திலே இருந்து ஒரு செய்தி அவர் கேள்விப்படுகிறார், கேட்கிறார் நேரடியாக, ஃபபல்லஹு கமா சமய, தப்லீஹ் செய்து விடுகிறார். இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை நான் கேட்டேன். அதை கேட்கிறார் ஒருவர், எனக்கு இந்த சஹாபி சொன்னாங்க, அதை நான் கேட்டேன். உதாரணமாக ஒரு சூனியம் பத்தி ஹதீஸ் என்று சொன்னால், ஆயிஷா அம்மா எனக்கு இப்படி சொன்னார்கள், ஆயிஷா அம்மாவிடத்திலே இருந்து உருவா கேட்டார்கள், உருவாவிடத்திலே இருந்து ஹிசாம் கேட்டார், ஹிசாமிடத்திலே இருந்து முஹம்மது இப்னு முஸன்னா கேட்டார், அவரிடத்திலே இருந்து இமாம் புகாரி எழுதினார்கள், அப்படியே அதை சொல்லுவார்கள். இப்ப இந்த என்ன, இந்த வஹி பாதுகாக்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகின்ற முறையை இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? எங்களிடத்திலே இருந்து விஷயத்தை நேரடியாக செவிமடுத்து அதை அப்படியே எத்தி வைப்பார்கள். அவர்கள் அவர்களுடைய அடுத்த ஆளுக்கு அதை அப்படியே ஏற்றி வைப்பார்கள். நன்மாராயம் கூறுகிறார்கள் ரசூலுல்லா, சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நேரடியாக செய்தியை கேட்டு எத்தி வைப்பவரை விட அதை எழுதுவோர் இருக்கிறாரே அல்லது அதை பாதுகாப்பவர் இருக்கிறாரே ரொம்ப பேடுதலாக இருப்பார். இது சஹீஹா, இது லைஃபா,
இதை மக்களுக்கு சொல்லக்கூடிய அமைப்பிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்களா என்பதை பார்த்து தெள்ள தெளிவாக அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டத்தை பத்தி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இப்ப முன்னால் அவங்கள புகழ்ந்துட்டாங்க, புகழ்ந்துட்டு சொல்றார்கள் யகூனு ஃபி ஆஹிரிஸ் ஸமான், இந்திய காலத்திலே தஜ்ஜாலுன் கதாபூன் தஜலே என்று சொன்னால் அப்படி உண்மையை பொய்யாக, பொய்யை உண்மையாக காட்டக்கூடியவர்கள், பொய்யை உண்மையாக காட்டக்கூடியவர்கள், அதாவது எமிட்டேஷன் என்று சொல்வார்கள் நம்முடைய வார்த்தையிலே, ரோல் மாடல் என்று சொல்வார்கள். தஜ்ஜாலுன் கதாபூன், பொய் சொல்லக்கூடிய அந்த தஜ்ஜால்கள் வருவார்கள். இந்திய கால மக்களுக்கு சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹ், யௌதுனக்கும் மினல் அஹாதீஸ், அவர்கள் உங்களிடத்திலே செய்திகளை கொண்டு வருவார்கள். பிமாலம் தஸ்மவு அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களும் உங்களுடைய மூதாதைய சந்ததிகளும் பின்னுக்கு இழுக்கவில்லை, நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளும் கேள்விப்படாத செய்திகளை கொண்டு வருவார்கள் என்று சொல்லவில்லை. சொல்லி இருந்தால் அவர்கள் மீது குற்றம் சாட்டலாம். நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும் கேள்விப்பட்டிராத செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் மார்க்கமாக போடுவார்கள். இப்ப இதுதான் நடக்கின்றது சகோதரர்களே. தனி மனித சிந்தனையிலே ஷைத்தான் புகுந்து ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தனி மனிதனோடு ஷைத்தான் இப்படி ஒட்டி கொண்டே இருப்பான் என்று, அந்த சிந்தனையிலே புகுந்து கோடான கோடி அறிஞர்களையும் மட்டம் தட்டக்கூடிய அளவுக்கு, அந்த சபீலுல் மூமினினை புறக்கணிக்கக்கூடிய அளவுக்கு, உலகத்துல ஒரு நோய் இருக்குதுங்க, அந்த நோய் ஒரு வீதம் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. லாயதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தி மின் கிபர், யாருடைய உள்ளத்திலே பெருமை என்ற ஒரு நோய் மிஸ்கால தர்ரா கடுகளவு இருக்குமோ சொர்க்கத்துக்கு போக முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், கிபர் என்றால் என்ன யார் ரசூலுல்லாஹ்? பத்ருல் ஹக் வாம்துன் நாஸ், சத்தியத்தை மறுப்பது மனிதர்கள் அனைவரையும் கேவலமாக கருதுவது. புகாரியா, முஸ்லிமா, அஹ்மதா, நசாயியா, இப்னு ஹஜரா எல்லாரையும் தூக்கி வீசி, அவங்க யாரு? அப்படி நான் தான் சரி, மற்ற எல்லாரும் பிழை என்று நிறுவதிருக்கிறதே, அப்படி ஒரு வாதாட்டத்தை கொண்டு வருவதற்கிறதே மக்களுடைய உள்ளங்களில் வேண்டுமானால் அந்த பேர்த்தி கவர்ச்சியிலே பேச்சிலே சிகர், அந்த சிகரை பற்றி இன்ஷா நாளைக்கு தொடருவேன், அந்த சிகரிலே அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சத்தியத்தை விட்டு ரொம்ப நெருக்கமாக மனிதர்களை அவமதிப்பது அவன் அறிவில்லாம் வேலை இல்லை. இப்ப நம்ம அறிவுதான் சரியாக வேலை செய்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த அறிவை யாரெல்லாம் எடுத்துக்கொண்டார்களோ வழிகேடர்கள், வழிகேடர்கள். ரசூலுல்லாஹ் நஊது பில்லா பைத்தியகாரர் என்றோ அல்லது மன உளைச்சலுக்கு ஆளானவர் என்றோ நாங்க எங்கேயாவது சொன்னோமா? அல்லது அந்த ஹதீஸ்ல அப்படியாவது வருகிறதா? அது அடுத்த சப்ஜெக்ட், அதை நாம் பேசுவோம். இப்போ உங்களுக்கு நான் என்ன அந்த கொள்கையை பற்றி சொல்வதற்காக வேண்டி சொல்கிறேன். இப்ப பாருங்க, அஹ்மது இப்னு ஹம்பல் இமாம் ஒரு ஹதீஸ சொல்றாங்க, ஹத்தசனா இப்னு நுமைர் ஹத்தசனா ஹிஷாம் அன் அபீஹி அன் ஆயிஷத் காலத், மூணே மூணு அறிவிப்பாளர்கள் தான், இப்னு நுமைர், ஹிஷாம் அவருடைய வாப்பா உருவா, அவரை தொட்டும் ஆயிஷா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யஹூதிகளின் பனு சுரக்கை சேர்ந்த ஒருவன் லபீத் இன்பு அல்சம் என்று சொல்லக்கூடிய ஒருவன் சூனியம் செய்து விட்டான். அஹமது இமாம் சொல்றாங்க. அதே அஹமது இமாம் இன்னொரு ஹதீஸை சொல்கிறார்கள், முஆவியா பின் அம்ர் ஹத்தசன அபு இஸ்ஹாக் அனில் அவ்மஸ் அன் சஅதி தாயி அன் அத்தியத் பின் சஅத் அன் அபி சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹ் லா யத்குலுல் ஜன்னத சாஹிபு ஹம்ஸின், அதிலே ஒருவர் வலா மூமின் சிஹர். என்ன சொல்றாங்க? இதிலே சூனியத்தை நம்புகின்றவர் சொர்க்கம் நுழைய மாட்டார். ரெண்டும் அஹ்மதிலே இடப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். ஆனா சகோதரர்களே, இந்த ஹதீஸை நான் தேடினேன், அத்தியத் பின் சஅத் ஒரு அறிவிப்பிலே வருகிறார், முசத்திக்கும் பி சிஹர் என்ற அறிவிப்பிலே இன்னொருவர் வருகிறார், அவருடைய அபி ஹரீஸ் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளர். ஆனாலும் ஹசனுன் லி ஒய்ரிஹி என்று இந்த ஹதீஸுக்கு தீர்ப்பு வழங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கிறான் சகோதரர்களே. ஆனால் நான் சூனியத்தை பற்றி சொன்னேனே, ஹதீஸ் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வைக்கப்பட்டது என்று அஹ்மது இமாம் அந்த பதிவை எடுத்து சொன்னார்களே,
எப்படி ரசூலுல்லாஹ் முன்மொழிந்தாங்க அது அப்படியே கேட்டது அப்படியே எழுதுவார்கள் என்று அந்த ஹதீஸ் சஹீஹ் என்ற அந்தஸ்தில் இருக்குது. இப்ப இவங்க அந்த ஹதீஸை எடுக்க மாட்டேன் என்கிறார்கள். கொள்கையை பாருங்கள். ஆனா அதே அகமது இமாம் சொல்லக்கூடிய இந்த அத்தியத் பின் சாலிம் வரக்கூடிய அல்லது அபு ஹரிஸ் வரக்கூடிய ஹசனுல்லி ஒயிரிஹி ஆக கீழ்மட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஹதீதை அகமது இமாம் பதிந்ததால் தங்களுக்கு சார்பாக இருப்பதால் எடுக்கிறார்கள். அப்ப என்ன, அகமது இமாமை ஒரு நேரத்தில் எடுக்கிறீர்கள், அகமது இமாமை தேவையில்லை என்றால் தூக்கி வீசுகிறீர்கள் என்று சொன்னால் யாருக்கு மென்டல்? அகமது இமாமுக்கு மென்டலா, நமக்கு மென்டலா? வலைக்கம் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சஹோர்களே, இப்ப சஹோர் பேசும்போது சொன்னாங்க, நாங்க ரசூலுல்லாஹ் பைத்தியம் என்று நாங்க சொன்னோமா, யாராவது சொல்லுவோமாண்டு அப்படிதான் சொன்னீங்க. அதான் சொல்லி காட்டிக்கிட்டு இருந்தேன். வார்த்தைகள் தான் வேற. நான் முட்டாளும் சொன்னேன், பைத்தியம் நான் எங்க சொன்னேங்கிறீங்க, நான் முட்டாளும் சொல்றீங்க, கூறுமாறினவருங்கிறீங்க, அவருக்கு 6 மாசம் கூறுமாறி போச்சு ரசூலுல்லாஹ்ங்கிறீங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறினாருங்கிறீங்க, ஒரு நபியை பார்த்து ஒரு மூமின் அவர் நபியை விசுவாசிக்க முடியும் சொல்ல எல்லாம் தான் நாங்க கேட்கறோம். நீ சொல்ற வார்த்தை தான் பைத்தியம்ங்கிற வார்த்தையை தான் சொல்லவில்லை, மற்றபடி இங்க சொல்லக்கூடிய பண்புகள் எல்லாம் அதுதான். நாங்க திரும்ப திரும்ப காலில இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க நபியை வந்து நீங்க தெரியாம சொல்றீங்க போல இருக்குது. நீங்க பைத்தியம் நீங்க சொல்லல, உங்க மனசாட்சி சொல்ல கூடாது. நீங்க அவ குதிக்கிறீங்க, நீங்க சொல்லும் போது நாங்க பைத்தியம் சொல்லுவோமாங்கிறீங்க, நீங்க சொல்ல மாட்டீங்கதான். ஆனா உங்க வார்த்தைகள் அப்படி சொல்லுத, உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க சொல்ல மாட்டீங்க, உங்க மனசு ஏத்துக்கிறாது. எந்த ஒரு நம்பிக்கையாளருக்கும் நபியை வந்து பைத்தியம் சொல்றதுக்கு மனசு ஏத்துக்கிறாரு. ஆனா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வாறு இருக்குன்னு தான் நாங்க சொல்லி காட்டிக்கிட்டு இருக்கிறோம். பைத்தியம் நேரடியா சொல்லாவிட்டாலும் கூறுமாறினவரு ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளறினாரு, 6 மாசம் இப்படிதான் சுத்திக்கிட்டு தெரிஞ்சாரு. அது அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே, இதை விட என்ன சான்று வேண்டி இருக்குது இப்படி சொல்றீங்களே, இதுதான் எங்களுக்கு ஆதங்கமா இருக்குது. நீங்க மனமும் வந்து நீங்க சொல்லல, நீங்க சொல்றதுடைய விளைவை நீங்க அதனுடைய அந்த சொல்லக்கூடிய வார்த்தையுடைய பாரத்தை அதனுடைய கடினத்தை கடுமையை நீங்க புரிஞ்சு கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க அறியாமையிலே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, அதை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. அப்படி சொல்லாதீங்க. இந்த வார்த்தைகளே நபிக்கு இலக்கு, ஒரு நபிக்கு பொருத்தமான வார்த்தை இல்லை இந்த வார்த்தைகள் எல்லாம். சரி, ரெண்டாவது இப்ப சகோதரர்கள் அவர்கள் வந்து இந்த வாதங்களை வைத்துக்கிட்டு இருக்கிறாங்க. முதல்ல சொன்ன மாதிரி இதுதான் வரவேற்கத்தக்க வாதங்கள். அவங்க சொன்ன மாதிரி காலையில ஜமீல் கூட சொன்னாங்க, நான் இவ்வளவு ரூபா செலவழித்து 4 நாட்கள் வந்து செலவழிச்சு உட்கார்ந்துருக்கோம், இதுக்காகவா வந்து உட்கார்ந்துருக்கோம் நாங்க, இதுக்காகவா உட்கார்ந்துருக்கோன்னு சொல்லிட்டு சலான் சொல்றதை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. இப்ப சொல்றாங்க இது பிரயோஜனமானது, இங்க வந்திருக்க மக்கள்லாம் 4 நாளுக்கு தியாகம் பண்ணி விட்டு உட்கார்ந்துருக்கவங்களாம் நல்ல அறிவுக்கு தீனி கிடைக்கும், ரெண்டு தரப்பு வாதங்களும் கிடைக்கும், குரானுடைய வார்த்தைகள் கிடைக்கும், அல்லாவுடைய வார்த்தைகள் குரானுடைய வசனங்கள் கிடைக்கும், இதை தூருடைய சொற்கள் கிடைக்கும், அவர் நபிவழி கிடைக்கும், அதிலிருந்து நேர்வழி கிடைக்கும். இதுக்குதான் வந்து மக்கள் உட்கார்ந்துருக்கிறோம். அதை விட்டுட்டு நீங்க என்னென்னலாம் வச்சீங்க, நாங்களா திட்ட சொன்னோம், இதுக்கு நீங்க ஆதாரம் கட்ட முடியுமா? இதுக்கெல்லாம் ஆதாரம் கட்ட முடியும். எங்க மேல யாராவது திட்டுவாங்களா அப்படின்னு கேட்டீங்க, திட்டினாரு நாங்க காட்டிட்டோம், நாங்களா திட்ட சொன்னோம் ஆதாரம் கட்ட முடியுமான்னு கேக்குறீங்க. நம்ம சகோதரோடு காட்டாரு, நீங்க சொல்லலங்கிற கிளிப்பிங் போட்டு காட்டுங்கன்னாங்க. நீங்க அப்படி கூட பின்னால ரெக்கார்ட் பண்ணி காட்டிடுவீங்க, பின்னால ஒரு ரெக்கார்டிங், நாங்க திட்டாதீர்கள், திட்டுகிறாங்க வன்மையா கண்டிக்கிறோம், நீங்க பின்னால கூட ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவீங்க. அது இல்ல, இப்ப காட்டணும். அல்லது குறைந்தபட்சம் இப்போது உங்களுக்கு கண்ணத்தை தெரிவிங்க, அவர் திட்டினது தப்புதான், அவர் திட்டுக்க கூடாதுன்னுங்க. அவர் உங்களையா திட்டினாருங்க, வேற யாரை திட்டினாரு? அந்த வாசகம் என்ன சொல்றாரு, அவரு டிஎன்டிஜி போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க சவடால், அந்த வார்த்தையை இப்பதான் நான் கேள்விப்படுறேன். யாரை பத்தி பேசினாரு? டிஎன்டிஜியை பத்தி பேசுறாரு. அந்த டிஎன்டிஜி போஸ்டர் முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கிறேங்க, பிஜேக்கு சூனியம் செய்தால் 50 லட்சம் பரிசுண்டு. இது அப்தா அப்பாஸ் முர்ஷித் அப்பாசிக்காக போட்ட போஸ்டரா? தமிழ்ல அடிச்சிருக்கிறோம், மலையாளத்தில் அடிச்சிருக்கோம், உருதுல அடிச்சிருக்கோம், இங்கிலீஷ்ல அடிச்சிருக்கிறோம், இத்தனை மொழியில அடிச்சு விட்டு இவருக்கு அப்பாசிக்கு இந்த மலையாளம் உருது இங்கிலீஷ்லாம் தெரியண்டா போட்டோம். இது அப்பாசிக்கு அடித்த போஸ்டரா? அஷருதீன் ஃபிரோஸ் கிளிப்பிங்க போட்டாங்க, எல்லாத்துக்கும் அடிச்ச போஸ்டர். எல்லாருக்கும் தான், உங்க ஒவ்வொருவருக்கும் தான், சூனியத்தை நம்பக்கூடிய உங்க ஒவ்வொருவருக்கும் அடித்த போஸ்டர். அதான் அவர் சொன்னாரு, அப்பா அஷருதீன் ஃபிரோஸ் சொன்னார், உங்களுக்கு அடித்த போஸ்டர் தான், உங்களுக்கு நம்பக்கூடிய சூனியத்தை நம்பக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அடித்த போஸ்டர். அந்த வகையில முர்ஷித் அப்பாசிக்கு அப்பாசிக்கு அடித்த போஸ்டர் தான், அப்பாசிக்குன்னு பிரத்யேகமா அடித்த போஸ்டர் இல்ல. இதை சொல்றாரு அப்பாசி, என்ன சொல்றாரு, டிஎன்டிஜி போஸ்டர் அடித்திருக்காங்க சவடால் என்று. அடுத்து சொல்றாரு, இதுக்கு நேற்றே நாங்கள் சொல்லிவிட்டோம், அதிரி தவு ஜமாத்துக்கு வந்து பதில் நாங்கள் சொல்லிவிட்டோம், மக்களுக்கு சூனியம் பத்தி பேசுவதற்கு நாங்கள் ஒரு தயாராக இருக்கிறோம். இப்ப மக்களை பத்தி பேசாரு, பேசிட்டு கண்ணியமாக வந்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், கண்ணியமாக வந்து யார் வேண்டுமானாலும் கேள்வி கேட்கலாம், கேட்டுட்டு எந்த போக்கிரியுடனும் கீழ்த்தரமானவர்களுடன் நாங்கள் விவாதம் செய்ய மாட்டோம்,
விவாதத்துக்கு உங்களை மக்கள் அழைத்தார். விவாதத்துக்கு உங்களை அழைத்தது யாரு? தவ்ஹீத் ஜமாத் தானே. அப்ப யார நீங்க போக்கிருக்கீங்க? கீழ்த்தனமானவன் சொன்னீங்க. ரெண்டாவது அவர் அதாவது நமக்கு என்ன விரும்பணும் அதான் அடுத்தவனுக்கு விரும்பணும் அப்படின்னு ரசூல் தான் சொல்லியிருக்கிறாங்க. தனக்கு விரும்பணும் தானே தன் சகோதரனுக்கு விரும்பணும். அவர் நீங்க யார் வேணும் கண்ணியமாக வந்து எங்கள்ட்ட கேள்வி கேட்கலாம், அவர்கிட்ட அசர்த்து இதுக்கு பதில் சொல்லுங்க கேட்கணுமா? ஆனா எந்த போக்கிரியோட நான் பதில் பேச மாட்டோம். அவர் சொல்லுவான், நம்மள சொல்லுவாங்களா, நம்ம சரி அசர்த்துன்னு கேட்டு வந்துடணுமா? நம்மள போக்கிரியும் பாரா, கீழ்த்தனமானவரும் பாரா, நம்ம வாயை புத்திக்கணுமா? அவர்கிட்ட கண்ணியமா கேட்கணுமா? பாருங்க இத வந்து யாரு உங்களையா சொன்னோம்? அதுல டிஎன்டிஜின்னு இங்க வார்த்தை இருக்குதா? ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவு வளர வேண்டாமா? இது வேணும்னு தான் சொல்றேன் சகோதரை. பார்த்து நான் திருப்பி கேட்பேன், இது உங்களை பார்த்தா நான் கேட்டேன், இது ஜமால் என்று நான் சொன்னேனா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஆனா சகோதரர் மன்னிச்சுக்கிறீங்க, இது உங்களை குறிப்பிட்டு தான் சொன்னேன். வேணுக்கு புரிய வைப்பதற்காக, உங்களை திட்டுவதற்காக இல்லை, உங்களை மனம் வருத்தப்பட்ட மன்னித்துக் கொள்ளுங்கள். புரிய வைப்பதற்காக தான் சொன்னேன். அவர் நான் அவர் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்க விரும்பல, தாக்கவும் மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். இப்படியா கேள்வி கேட்கறது? அதுல இந்த வார்த்தை இருக்கிறதா? வேற யாரை பார்த்து சொன்னீங்க? அப்ப மக்களை பத்தி சொன்னீங்க, மக்களையா சொன்னீங்க? கீழ்த்தரமானவன் போக்கிறீன்னு மக்கள் எல்லாம் கல் எடுத்துட்டு வந்துடும். நீ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, வார்த்தைகளை பார்த்து பேசணும் அப்புறம் அம்பாசி. சரி, அடுத்தது என்னன்னு கேட்டா, அவர் பட்டியல் போட்டார் இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லவில்லை, பதில் சொல்லவில்லை. மனநோயாளிகள் என்பதற்கு சான்று கேட்டோம், இது வரைக்கும் பதில் சொல்லவில்லை என்றார். இப்படி மன கூசம் போய் சொல்றாங்க. அவர் மனநோயாளின்னு சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது நான் மனநோயாளி பத்தி நான் பேசினேன், மனநோயாளிங்கிறதுக்கு நீங்களே ப்ரூஃப் ஆயிட்டீங்க அவனு பதில் சொன்னேன், இதுக்கு மேல வேற என்ன ப்ரூஃப் என்று நான் கேட்டேன். சொல்லி முடிச்ச உடனே அடுத்தது வாங்கிட்டு சொல்லி முடிச்ச உடனே அவர் மைக்க வாங்கி சொல்றாரு, மனநோயாளி என்பதற்கு ஆதாரம் கேட்டோம், இதுவரையும் தரவில்லை, பதில் இல்லை. என்ன பேசுறாருன்னு தெரியல. சரி, அப்புறம் ஐஎஃப்டி லைப்ரரியில புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வெப்சைட்ல போட்டிருக்கிறோம். வெப்சைட்ல போட்டா அதுக்கு என்ன சொல்லணும்? எங்கிட்ட ஐஎஃப்டி லைப்ரரி எங்க ஐஎஃப்டி புக்ஸ் இல்லைங்க, இருக்குதுன்னு சொன்னா காட்டுங்க அப்படின்னு சொல்லணும். இருக்குதுன்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவர் கேட்டாரு சகோதர் ஜமால் வந்து இந்த பட்டியல் போடும்போது கேட்டாரு, ஐஎஃப்டி புத்தகங்கள் லைப்ரரியில் இருக்கு நீங்க காட்ட முடியுமா? நாங்கள் கேட்ட கேள்விக்கு இதுவரை பதில் இல்லைன்னு. உங்க ஜமீல் வந்து பதிலே சொல்லலையே. அவர் வந்து புத்தகம் இருக்குதுன்னு அவர் பதில் சொல்றாரு, நேரடியாக சொல்லவில்லை. எங்கள்கிட்ட எல்லாம் தான் இருக்கும், பைபிளும் தான் இருக்கும், பைபிளும் தான் இருக்குன்னா ஐஎஃப்டியும் தான் இருக்கும், எல்லாம் தான் இருக்கும்னு அவர் சொல்றாரு. எங்கள்கிட்ட இருக்குதாண்டு ஆதாரம் காட்ட முடியுமாங்க? நாங்க இருக்குதுன்னு குற்றச்சாட்டு சொன்னா நீங்க என்ன முதல்ல சொல்லணும்? இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கேட்கணும், இல்லைன்னு நாங்க சொல்றோம், காட்டுங்க. இவங்களை குற்றச்சா அவதூறு சொன்னீங்க நிரூபிங்கணும். எதையுமே ஏத்துக்கிறது இல்ல. இது காலையில இருந்து இதுதான். முதல்ல என்ன சொன்னாங்க? எங்களுடைய நம்பிக்கையை பற்றி அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் வந்து சூனியத்தை நம்புகிறோம் என்று சொல்கிறார்கள். நாங்கள் நம்பணுமா? எங்களுக்கு ஆதாரம் காட்ட வேண்டும். நாங்கள் சூனியத்தை எப்போது நம்பினோம்? ஆதாரம் காட்டுங்கள், ஆதாரம் காட்டுங்க. நாங்கள் ஒன்னும் பேசல, வேணும்னு பதில் சொல்லாம இருந்தோம். அப்புறம் என்ன செஞ்சாங்க? சூனியத்தை இருக்குது, நாங்கள் நம்புறோம், நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. காலில இருந்து கேட்டீங்க, என் உள்ளத்தை திறந்து பாத்தீங்களா கேட்டீங்க. அப்புறம் சூனியம் இருக்குது, நாங்கள் நம்புறோம். அப்புறம் என்ன சொன்னாங்க? சூனியத்தால் ஒரு விளைவு தான் ஏற்படுத்த முடியும், என்ன? கணவன் மனைவி பிரிக்கிறது. ஆனா ரசூல்லா என்ன கணவன் மனைவி பிரிச்சதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரசூல்லா கணவன் மனைவி பிரித்தது தான் அப்படின்னாங்க. கணவன் மனைவி பிரிக்கவா செஞ்சாங்க? சேர்ந்தது சேரலன்றாங்களே, அது என்ன பிரிக்கிறதா சேர்க்கிறதா? சேராமல் இருந்து விட்டு சேர்ந்து விட்டேன்னு சொன்னாங்க, அது வேண்டாம் பிரிச்சிருக்குன்னு சொல்லலாம். சேர்ந்துட்டு சேரலன்றாங்களே, அது பிரிக்கவா செஞ்சீங்க, சேர்த்துல வச்சிருக்கிறீங்க. அந்த அந்த ஹதீஸ்ல வர செய்தி நடக்காது, நடந்ததா சொன்ன சம்பவம். சரி, இப்படி மாறி மாறி பேசினாங்க. அப்புறம் முதல்ல அமர்வுலயே போய் நாங்க பட்டியல் தான் போடல, நீங்க எல்லாம் இருக்கிறவங்க எல்லாம் புத்திசாலி நினைச்சிட்டு தான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம், நீங்க கவனிச்சிருப்பீங்க. முதல் அமர்வுலயே ரொம்ப பிரதானமா தங்களுடைய பிரதான இதுங்கெல்லாம் சொன்னாரு, வீரதாப செயல்களை பத்தி எல்லாம் பட்டியல் போட்டாரு. பட்டியல் போடும்போது நாங்கள் சின்ன குழு, எங்களுக்கு பயிலா கிடையாது. தெரிஞ்சுக்கிட்டு தானே போய் சொல்றீங்க, நீங்க தானே பதிவு செய்த ஆளு. பதிவு செய்யும் போது பயிலா கேட்பான்ல, பயிலால கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பீங்கல்ல, பயிலா இல்லன்னு துணிஞ்சு போய் சொல்றீங்களே. முதல் அமர்வுல இருந்து உட்கார்ந்துட்டு சொல்லிட்டு திருப்பிட்டு எங்களை போய் சொல்றோம், போய் சொல்றாங்க. இதுதான் கொள்கை எட்டுத்தனம், சொன்னால் பொய்யே சொல்லுவது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, யாருடைய பண்பு? நயவஞ்சகத்தனம். சரி, அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, தேவநாதன், அப்புறம் இன்னொரு டி ராஜேந்தர், ஜும்மா மேடையிலே டி ராஜேந்தர் ஏத்தினீர்களே. ஜும்மா மேடையில நம்ம ஏத்துறாங்க, அதுக்கு நம்ம இன்னொரு பதில், அது பதில் சொல்லலன்றார், அதுவும் வணங்குசாம சொன்னாரு. அதுக்கும் சொன்னோம், உன் கூட இருக்கிறவங்க தானே கூட இருந்தாங்க, இப்ப அவங்க தானே அதுக்கு பங்காளி, அவங்கள்ட்ட அதை கேட்டுட்டு எங்கிட்ட குற்றச்சாட்டு சுமத்துவதாக இருந்தால் உன் கூட இருக்கிறவங்களும் சேர்ந்து செஞ்சாங்களே,
அவங்கிட்ட விளக்கத்தை கேட்டுட்டு சொல்லுங்கன்றோம், பதில் வரல. இப்ப நாங்க விளக்கத்தை சொல்றோம். டி ராஜேந்திரர் வந்து ஒரு நாள் வந்தார், தகுஜமாத்துடைய தலைமைக்கு வந்தார். வந்து கூட கூட்டிட்டு வந்தது யாருன்னு கேட்டா, எங்களுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நபர். அவரை நாங்கள் இவர்கள் பலரை தூக்கி எறிஞ்ச மாதிரி அவங்களையும் தூக்கி எறிஞ்சவங்க தான். தூக்கி எறிஞ்சதை பத்தி பேசினாங்கன்னா அதுவும் போய்கிட்டு இருப்போம், நாங்கள் கொள்கையை தான் அதை தான் முன்னிறுத்தி பேசுவோம். ஒரு ஆளை தூக்கி எறிஞ்சிட்டோம், ஒரு கேடுகட்ட செயல் செய்ததற்காக நிரூபிக்கப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டோம். அவர் பின்னால போனவங்க ஒரு குரூப் இருக்கு, இங்க இருக்கு, இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த ஆள் தான் எங்கள்கிட்ட, அவர் ஜும்மால வந்து முன்னால வந்து அறிவிப்பு எல்லாம் செய்வார். அவர் சொன்னாரு, டி ராஜேந்திரன் வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாருங்க, ஜும்மா தொழுவ வந்திருக்காருன்னு எங்களுக்கு தகவல் சொன்னார். அப்படியான எங்களுக்கு சந்தோஷம். ஒரு பிரபலமான ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நம்ம சந்தோஷப்படுவோமா மாட்டோமா? ரசூலுல்லாவே சந்தோஷப்பட்டாங்களா இல்லையா? முக்கிய நபர்கள் வரும்போது சந்தோஷப்படுவோம் தானே, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டோம். அவர் ஜும்மாவும் தொழுவ வந்திருக்காருன்றாரு. ஜும்மா தொழுவ வந்தா இன்னும் அது உண்மையாகுது. அதே மாதிரி முதல் சஃபர்ல வந்து ஜும்மா தொழுதார், முதல் சஃபர் ரெண்டாம் சஃபர் இல்ல முன்னால வந்து தொழுதார். தொழுவு முடிச்ச பிறகு நான் ஒரு மக்கள்கிட்ட கொஞ்சம் பேச போறேன் அப்படின்றாரு. சரி, இஸ்லாத்துக்கு வந்த பிறகு பேச போறாரு, மக்களுக்கும் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துமேங்கிறதுக்காக. இது எங்கிட்ட சொன்னது யாரு? டி ராஜேந்திரர் சொல்லல, தூக்கி எறியப்பட்டனவர். தூக்கி எறியப்பட்டனவர் எங்கிட்ட சொன்னாரு, இஸ்லாத்தை வந்துட்டாரு, நம்ம கூட தொழுதுட்டாரு, மக்கள்கிட்டையும் சொல்ல போறாரு, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டதை பகிரங்கமா அறிவிக்க போறாருன்றார். இதே வார்த்தையை சொன்னார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை மக்களுக்கு முன்னாடி பகிரங்கமா அறிவிக்க போறாங்கிறாருன்றார். அப்படி ரொம்ப சந்தோஷம் பயங்க கொடுங்கட்டோம். ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு, ஜும்மா தொழுகை முடிந்தவரை பல்வேறு அறிவிப்புகள் செய்வோம். ஜமாத் சம்பந்தப்பட்ட பணிகள் சம்பந்தமான அறிவிப்பு செய்வோம். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவங்களாம் அவங்களாம் அறிமுகப்படுத்துவோம். அந்த அடிப்படையில் அவரையும் பேசுறாருன்னு மைக்கு கொடுத்தோம். ஆனால் அந்த ஆள் ஏமாத்திட்டான், அவன் இஸ்லாத்துக்கு வரல. அவன் வந்து என்னென்னமோ பேசிட்டு போயிட்டான். அவன் என்ன பேசுறாங்கிற பேச்சுக்கலாம் வேண்டாம். அவன் வந்து பேசிட்டு போனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, பொய்யான செய்தியை சொல்லிட்டான். இப்படி தான் அவனை ஏற்றினோம். ஏற்றினது உன் கூட இருக்கிற ஆள் தேவநாதன். தேவநாதனை வந்து ஒரு மாநாடு நடத்தணும். மாநாட்டில் வீடியோ டிவி கம்பெனிக்காரங்கிறதுனால பத்திரிகை நிபுணர்ங்கிற முறையில் அவனை அழைத்தோம். பத்திரிகை டிவி மீடியாவுடைய உரிமையாளருங்கிற முறையில் அவனை அழைத்தோம். பேச வைத்தது யாரு? அந்த தூக்கி எறியப்பட்டவன். அந்த அந்த ஆள் தான் பேச வச்சான். எங்களுடைய நாங்கள் எடுத்த முடிவு கிடையாது, யாருடையும் ஆலோசனை பேசாம கேட்காமல் திடீர்னு மைக்கத்தை கொடுத்துட்டான். அந்த ஆளும் பேசிட்டு போயிட்டான். அவன் கூட பங்காளியாக இருக்கிறீங்களா என்ன வரைக்கும் அவங்க சொல்லணும் இதுக்கு பதில். ஆனால் அதுக்கு பிறகு இந்த மாதிரி ஆட்களை யாரையும் நாங்கள் ஏற்றுவது இல்லை மேடையில். நாங்கள் கண்டிக்கவும் செய்தோம். அந்த அந்த தூக்கி எறிஞ்ச ஆளை நாங்கள் அப்போ நிர்வாகக்குள்ள உடனே கண்டிச்சோம். எப்படி செய்ய முடியும்? கண்டிச்சிட்டோம், சரியா? அடுத்து இன்னொரு ஆளை பத்தி பாக்கி இருக்குது. கண்ணியத்துக்குரிய அவர்களே, நாம் ஏற்கனவே வைத்த கேள்விகள் எல்லாம் அப்படியே தான் இருக்கிறது. முக்கியமாக கொள்கையை பற்றி சொல்ல வேண்டியது இருப்பதால் இந்த அமர்வு சகோதரர் அவர்கள் தொடர்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வஆலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹும் பிஹ்ஸானின் இலா யௌமித்தீன், அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்போ உங்களிடத்தில் ரெண்டு மூணு விஷயங்களை ஆழமாக பதித்திருக்கிறேன். ஒன்று, மூமீன்கள் செல்லுகின்ற பாதை. அந்த பாதையிலே வந்தவங்க அதை எப்படி எழுதி பாதுகாத்தாங்க, அவங்களுக்கு எப்படி ரசூலுல்லாஹ் நன்மாராயம் சொன்னாங்க, இந்த விஷயத்தை நான் அவங்களுக்கு தெளிவாக சொன்னேன். அடுத்தது, இவங்க ஒரே சிஹரை பற்றி சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருந்ததால் முஸ்னத் அகமதில் இருக்கக்கூடிய மூணு அறிவிப்பு எடுத்து காட்டினேன். ஒன்று, அத்தியத் பின் சாயது வரக்கூடிய அந்த ஹதீஸும், அபு ஹரீஸ் என்று சொல்லக்கூடிய அவர் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸும், ரெண்டுமே ரொம்ப பலவீனமாக இருந்து ஹசனுல் கைரிஹின்ற அந்த இடத்துக்கு வந்தது. அந்த ஹதீதை நீங்க ஏத்துக்கிற நீங்க, அதே அஹமது இமாம் சூனியத்தை பத்தி மூணு அறிவிப்பாளர்களோட சொன்ன ஒரு சஹீஹான ஹதீஸ ஏத்துக்கிடாம ஈக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் அடுத்ததாக உங்க மத்தியில நான் பதிச்ச வந்து அதை சொல்லிவிட்டு நான் உங்களிடத்துல ஒரு விஷயத்த நான் சொன்னேன். எக்கூனு ஃபி ஆஹிரு ஸமான் தஜ்ஜாலுன் கதாபூன், பிந்தின காலத்திலே பொய் சொல்லக்கூடிய தஜ்ஜால்கள் வருவார்கள். அவர்கள் உங்களிடத்தில் சில செய்திகளை கொண்டு வருவார்கள், நீங்களும் உங்களுடைய மூதாதையர்களும். இப்ப நம்மள இருந்து சஹாபாக்கள் வரக்காட்டியும், புகாரி இமாம் வரக்காட்டியும், முஸ்லிம் இமாம் வரக்காட்டியும், அஹமது இமாம் வரக்காட்டியும், வாழ்ந்த கோடான கோடி யாருமே கேள்விப்படாத விஷயங்களை கொண்டு வந்து மார்க்கமாக சொல்லுவார்கள்.
ஐயாஹும் உங்களையே எச்சரிக்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கிறேன். சொல்லுறாருன்னு கேட்டுக்கிட்டு நீங்க சும்மா இருந்துடாதீங்க. அவர் சொல்றதெல்லாம் சரி என்று கேட்டுவிட்டு நீங்கள் அப்படியே இருந்து விடாதீர்கள். லா யுலில்லூனக்கும், அவர்கள் உங்களை வழிகேட்டிலே போட்டு விடக் கூடாது. வலா யுஸ்தினூனக்கும், உங்களை அவர்கள் ஃபித்னாவிலே போட்டு விடக் கூடாது. உங்களை அவர்கள் ஃபித்னாவிலே போட்டு விடக் கூடாது. அதனால சகோதரர்களே, சபீலுல் மூமினீன் அந்த ஜமாத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டு தனி மனித சிந்தனைகள் எந்த அளவுக்கு தான் உங்களுக்கு லொஜிக் படி அது நியாயமாக தெரிஞ்சாலும், அந்த லொஜிக்குக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாலு நாள் இருக்கிறது. இது 20 ஓவர் மேட்ச் இல்ல, அது நாலு நாள் டெஸ்ட் மேட்சாக இருப்பதால் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்கும் பதில் சொல்லப்படும் அல்லாஹின் உதவியால், அது வேறு விஷயம். ஆனா நீங்க அந்த மாதிரி மாறினீங்க சொல்லி சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், ரொம்ப நிலைமைக்கு, தவறான ஒரு நிலைமைக்கு, ஒரு வழிகேட்டு நிலைமைக்கு போயிருவீங்க. பிந்திய காலத்தை பத்தி உள்ள சொல்ற இன்னொரு ஹதீஸ பாருங்க. ஹுதைஃபா ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஆக பிந்திய காலத்தில் ஷர்ரு வருமா என்று கேட்கிறார்கள், மனிதர்களுக்கு கெடுதி வருமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, துஆத்து நிலா அபுவாபி ஜஹன்னம், நரக வாயில்களிலே இருந்து அழைக்கக்கூடிய தாயிகள் வருவார்கள். நரக வாசல்களிலே இருந்து உங்களை அழைக்கக்கூடிய தாயிகள் வருவார்கள். மன் அஜாபஹும் இலைஹா தலஃபுஹு ஃபீஹா, அவர்களுடைய அந்த தௌவத்தை, அவர்களுடைய பேச்சை, அதை நீங்கள் கொள்கையாக ஏற்றுக்கொள்வீர்களாக இருந்தால் உங்களை நரகத்திலேயே கொண்டு போய் கொண்டு விடுவார்கள். நவுது பில்லா. யா ரசூலுல்லாஹ் ஸிஃபும் லனா, அவர்களை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள், வர்ணியுங்கள். ஹும் மின் நில்ஜதினா வைத்தகல்லமு நபி அல்சினத்தினா, அவர்கள் நம்மை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள், நம்முடைய பாசையே பேசுவார்கள். எதை பேசுவார்கள்? குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான், அப்படித்தான் பேசுவார்கள். ஆனால் நரக வாயில்களில் இருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களாக இருப்பார்கள். சகோதரர்களே, யோசிக்க வேண்டும். சபீலுல் மூமினீனை விட்டு பிரிந்தால் பொய் தஜ்ஜால்களோடு மாட்ட வேண்டும், நரக வாசல்களிலே இருந்து அழைக்கக்கூடிய அழைப்பாளர்களோடு போய் ஒட்ட வேண்டிய ஒரு நிலைமை வரும். அதை நீங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலே அந்த சஹாபி கேட்கிறார்கள், அந்த காலத்தை அடைந்தால் நான் என்ன செய்ய? முஸ்லிம்களுடைய கூட்டமைப்பையும் அவர்களுடைய தலைவரையும் பிடித்துக்கொள். அந்த முஸ்லிம்களுக்கு கூட்டமைப்பு தலைவர் இல்லை. விரும்பியதை சொல்லிக் கொண்டு போகிறான், விரும்பினவன் விரும்பிய பேரிலே இயக்கங்களை ஆரம்பித்து அதை செய்து கொண்டு போகிறான். அவனுடைய இஷ்டத்துக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம், ஒரு நாட்டிலே நான் வாழ்ந்தால் என்ன செய்ய? ஃபாஸில் தில்கல் ஃபிரகக்குல்லஹா, அந்த நரக வாசல்களிலே இருந்து அழைக்கக்கூடிய தஜ்ஜால்களுடைய அந்த செய்திகளுக்கு சபீலுல் மூமினுடைய வழியிலே இருந்து பிரிந்து போய் இருந்து கொண்டு அழைக்கக்கூடிய அந்த தலைவர்களுடைய அந்த பிரிவிலே இருந்து, அது ஜமாத் அல்ல, அது பிரிவு, ஃபிர்கா, அது பிரிவு, நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய பிரிவு. அந்த பிரிவிலே இருந்து நீ ஒதுங்கிக் கொள். எந்த அளவுக்கு தெரியுமா? மரவேரை பற்றி பிடித்துக் கொண்டு மௌத்து வரை நீ அப்படியே இருக்க வேண்டுமானாலும் இருந்து கொள், அந்த பிரிவிலே போய் சேர்ந்து விடாதே. ஜமாத் என்று நீங்க பெயர் வைக்கலாம், ஜமாத் அல்ல சகோதரர்களே, அது பிரிவு. நரகத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய பிரிவு என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வைதா கீல லஹும் ஆமினூ கமா ஆமனன்னாஸ் காலு அனூமினூ கமா ஆமன சுஃபஹா அலா இன்னஹும் ஹும் சுஃபா வலாகின் லா யஅலமூன். அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால், மனிதர்கள் ஈமான் கொண்டது போல நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள். யாரு மனிதர்கள்? சஹாபாக்கள், இமாம்கள், அப்படி வந்தவர்கள். அவர்கள் நம்பியது போல நீங்களும் நம்பிக்கொண்டு போங்களப்பா என்று சொல்லப்பட்டால், மடையர்கள் நம்பியது போன்றால் நாங்கள் நம்புவது எப்படி கேட்பார்கள்? மடையர்கள் நம்பியது போல நாங்களும் நம்புவோமா? கொஞ்சம் தலையில போட்டு பார்க்க கூடாதா? கொஞ்சம் குர்ஆனோட உரசி பார்க்க கூடாதா? அப்படி பேசுவார்கள். அவர்கள்தான் படையர்கள், ஆனால் அவர்களுக்கே தெரியாது. நமக்கு தெரியாதுங்கிறது தெரியாதீங்க, அத மாதிரி ஒரு ஆகப்பெரிய மோடத்தனம் வேற எதுவுமே இல்லை. நமக்கு தெரியாதுங்கிறது தெரியாது. அலா இன்னகும் ஹுமு சுஃபஹா, அவர்கள்தான் படையர்கள், வலாக்கில் லாயலமூன். அந்த ஆமனன் நாஸ் சஹாபா, அந்த ஆமனன் நாஸ் இமாம்கள், அது அப்படியே பின்பற்றி போங்களப்பா என்று சொல்லப்பட்டால், அவர்கள் சொல்லக்கூடிய வாதம் இதுவாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ் அருள்மறை குர்ஆனிலே எங்களுக்கு தெள்ள தெளிவாக சொல்லுகிறார்.
சகோதரர்களே இன்னொரு ஹதீஸை பாருங்கள். இன்னல்லாஹ லா யுக்மிலுல் லா யுக்மிலுல் இல்ம இன்திஸான் யந்தஸியு மினல் லிபாத். அல்லாஹ் இந்த இல்மை இந்த மார்க்கத்துடைய அறிவை மனிதர்களிடத்தில் இருந்து ஒட்டுமொத்தமாக பறிக்க மாட்டான். அப்படினா என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில் அந்த இல்மு நல்லா இருந்திருக்கும், ஆரம்பத்தில் அந்த இல்மு நல்லா இருந்திருக்கும், உருப்படியா இருந்திருக்கும், சரியா பைத்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கின்ற இல்மை அப்படி திடீரென்று அல்லாஹ் புரிந்து கொள்ள மாட்டான். வலாக்கின் எட்மினுல் இல்மபி கபிலில் உலமா, உலமாக்களை அல்லாஹு தாலா மௌத்தாக்குவது கொண்டு அல்லாஹ் அந்த இல்மை பறிப்பான். ஹத்தா இதாலம் இவுக்கு ஆலிமா, இந்த உலகத்திலே ஒரு ஆலிம் கூட இருக்க மாட்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ ஆலிம்கள் இருக்கிறார்களே, குரான் சுன்னாவை பேசுகிறார்களே, சபீலுல் முஃமினீனிலே போகிறார்களே, அந்த பாதையிலே போய்கொண்டிருக்கிறார்களே, அதிலே இருக்கக்கூடிய மூதாதையர்கள் சரியான அறிவிப்போடு எழுதிய அத்தனை ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களே, அப்ப அவர்கள் ஆலிம்கள் இல்லையா? இங்கேதான் உங்களுடைய பொயிட்டை நீங்கள் யோசிக்க வேண்டும். என்ன தெரியுமா சகோதரர்களே, இங்கே ரசூலுல்லா ஆலிம்கள் என்று சொன்னது அதாவது சுயமாக அறிவிப்புகளை சேர்த்து எழுதக்கூடிய ஆலிம்கள் இருக்க மாட்டார்கள். இப்ப நான் ஒரு விஷயத்தை ஒரு ஹதீஸ சொல்றேன், ஹசனகுல் அல்பானின்னு சொல்லுவேன், இல்லாட்டி வாபஹகு தஹபி என்று சொல்லுவேன், முத்தஃபக்குன் அலைஹி என்று சொல்லுவேன், ரவாஹு ஷைஹான் என்று சொல்லுவேன், அப்படித்தான் சொல்லுவேன். அதை சொல்லிவிட்டு ரவாஹு ஷைஹான் புகாரியும் முஸ்லீமும் பதிவு செய்து விட்டார்கள், பேச மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? பேச மாட்டேன். ஏன்? அதுதான் சபீலுல் முஃமினீன். பேசினால் தஜ்ஜாலுன் கதாபுன், பேசினால் தஜ்ஜாலுன் கதாபுன். நான் பேச மாட்டேன், என்ன செய்வேன்? அவர்கள் எழுதியதை அப்படியே பின்பற்றி போவேன். ஆனால் மடையர்களை தங்களுடைய தலைவர்களாக மக்கள் எடுத்துக் கொள்வார்கள், அவர்களிடத்திலே மார்க்க தீர்ப்பு கேட்கப்படும். என்னங்க புகாரில இப்படி ஹதீஸ் வந்திருக்குது, முஸ்லிம்ல இப்படி வந்திருக்கிறது என்று கேட்கப்படும். அவர்கள் அறிவீனமான முறையிலே, அறிவில்லாத முறையிலே, சொந்த புத்திக்கு அந்த முன்னுக்கு உள்ளதெல்லாம் விட்டு போட்டு மனிதர்கள் அனைவரையும் அவமதியாதையாக நினைத்துக் கொண்டு அவர்கள் மார்க்க தீர்ப்பு சொல்வார்கள். அவர்களும் வழிகட்டில போவார்கள், உங்களையும் வழிகட்டில கொண்டு போய் சேர்த்துடுவான். அவர்களும் வழிகட்டிலே போவார்கள், உங்களையும் வழிகட்டிலே போய் சேர்த்து விடுவார்கள். வழிகாடு வழிகாடு என்று கிட்டத்தட்ட 1000 முறை கேட்டுவிட்டேன் காலையில இருந்து, நீங்களும் கேட்டிருப்பீர்கள் 1000 முறை. இப்ப நான் என்ன சொல்கிறேன்? சும்மா சொல்லவில்லை வழிகாடு என்று, ரசூலுல்லாவுடைய ஹதீதில இருந்து எடுத்து சொல்கிறேன். தனிய போகிட்டவர்கள், சொந்த புத்திக்கு மார்க்கத்தை விளக்கக்கூடியவர்கள், நிச்சயமாக அவர்கள் வழிகாட்டிலே போய் மற்றவர்களையும் வழிகாட்டிலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ். கிட்டத்தட்ட 5 ஹதீஸ்களை உங்களுக்கு சொன்னேன், 3 குர்ஆன் வசனங்களை சொன்னேன். இந்த 3 வசனங்களையும் இந்த 5 ஹதீஸ்களையும் நீங்கள் யோசிப்பீர்களாக இருந்தால் நம்ம அணி தோக்குது, நம்ம அணி வைக்குது, இந்த சந்தோஷம் வராது சகோதரர்களே. ரப்பனா லா துஸி குலூபனா பாதை இது ஹதைத்தனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அந்தல் வஹாப். எங்களுடைய இறைவா நேர்வழி காட்டியதன் பின்னால் எங்களுடைய உள்ளத்தை திருப்பி விடாதே. வலம்மா ஸா வஸா அல்லாஹ் குலூபஹும், அவர்கள் திரும்பிய போது அல்லாஹ் அவருடைய உள்ளத்தையும் திருப்பி விட்டான். அவர்கள் திரும்பிய போது அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தையும் திருப்பி விட்டான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்களை பின்பற்றினார்களோ நல்ல விடயங்களிலே, தனி மனித குறைபாடுகளிலே அல்ல, ரலி அல்லாஹு அன்பும் வரதுவான், அவர்களை மட்டும் அல்லாஹ் புரிந்து கொண்டான். பின்பற்றாம தனிய போனீங்க, லானத்துல்லாஹி அலைஹிம், அல்லாஹ்வுடைய லானத்து தான் இருக்கும் சகோதரர்கள். மிகப்பெரிய ஒரு வழிகட்ட கொள்கைக்காரர்கள் என்பது, அதாவது நாம காலையை தெளிவுபடுத்தினோம், ஷிர்க் விஷயத்துல, சிஹிர் விஷயத்துல எவ்வளவு மோசமான கொள்கைகள் இருக்கிறான்னு சொல்லி, அடுத்து இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தஜ்ஜால கொண்டு வந்திருக்காங்க.
குரான் வசனங்களுக்கு தவறான பொருள், இறையச்சம் இல்லாத ஒரு அர்த்தம் செய்யக்கூடிய மனிதர், ஹதீஸ்களுக்கு தவறான பொருள் செய்து தவறான கருத்தை திணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யர் என்ன செய்யறாரு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றார். இது எங்களுக்குரிய கடைசி வாய்ப்பு. அவர் எப்படியெல்லாம் ஹதீஸ்களை திரித்தார், எப்படியெல்லாம் குரானிலே விளையாடினார் என்பதை நாளைக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து இந்த தாரு தௌஹீத் அமைப்பு எவ்வளவு கேடுகட்ட அமைப்பு, வழிகட்ட அமைப்பு என்பதை நாளைக்கு கடைசி வாய்ப்பு, நாலு நாள் விவாதம் இருக்குது, தெளிவாக எடுத்து வைப்போம். அவர் எப்படியெல்லாம் ஹதீஸ்களை விளையாடி இருக்கிறார், குரான் ஆயத்தில் எப்படிலாம் விளையாடுறார், இப்படிப்பட்ட பொய்யர் வந்து இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானதா தகுதியானவரா என்பதை என்ன செய்வோம் தெளிவுபடுத்துவோம். அடுத்து பதில் சொல்லணும். அடுத்து பாத்தீங்கன்னா சோர்களே, அதாவது வந்து காலையிலிருந்து பல விஷயங்களை பேசிக்கிட்டு வந்துட்டு கடைசி அமர்வு முடிய போறப்ப என்ன அறிவு பண்றாங்கன்னா, கொள்கை பத்தி பேச வேண்டியிருக்கு, முக்கியமான விஷயம், அதனால இப்ப பேச போறாங்க, மத்ததெல்லாம் நாளைக்கு வச்சுக்கிறோம். அப்ப இந்த அல்ரசில்ற மேட்ரு, அந்த அத்தலை சிந்தலை, அந்த பொத்தாயின்ல காலர் மடிச்சு விடல, இந்த மேட்டெல்லாம் நாளைக்கு திருப்பி வரும், இதுதான் கொள்கை மேட்ரு, இவ்வளவு நேரம் நாங்க ஓட்டணும்ல, இது எல்லாம் வந்து கொள்கை சும்மா வந்து சில்ற மேட்ரு அப்படின்றத வந்து அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து என்ன கேக்குறாங்கன்னா, முந்தைய அமர்வுல கேட்டாங்க, நீங்க சூனியத்தை பத்தி இப்படி வந்து அதாவது எந்த அளவுக்கு பாரதூரமா வச்சிருக்கிறோம், நம்ம சிறுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம வச்சிருக்கிறோம், அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இதை பத்தி எல்லாம் கேக்குறீங்கன்றதா இருந்தா, இந்த கொள்கை மேட்டெல்லாம் கேக்குறதா இருந்தா முன்னாடியே சொல்லிருக்கணுமா இல்லையா, திடீர்னு வந்து கேட்டா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து என்னன்னா, கொள்கை விஷயம் குறித்து கேக்குறாங்க, அடிச்சு கேட்டாலும் சொல்ல மாட்டேன், ஏன்னா கொள்கை மேட்டரும் ஆயத்து மூச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவிற்கு கொள்கை கட்டவர்களை இது வரைக்கும் எங்கேயா பாத்துருக்கோமா, உலகத்துல இல்லாதது ஒரு மோசமான ஒரு வழிகட்ட கொள்கையா இருக்கு. இங்க உட்கார்ந்து இருக்க இத்தனை பேர்ல என்னென்ன கொள்கை இருக்குன்னு தெரியுமா, ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு கொள்கை அப்படின்னும் பொழுது என்ன கொள்கையில தாங்கள் இருக்கின்றோம் என்பதை கூட சொல்வதற்கு வக்கில்லாத ஒரு கொள்கை கட்ட கூட்டம், ஒரு வழிகட்ட கூட்டம், இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட கூட்டத்தோட தான் நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால என்ன செய்யணும்னா, இப்ப முன்னாடியே தெரியல சொல்லலன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் நைட்டு டைம் இருக்கு, போய் ரூம் போட்டு யோசிச்சு நம்ம என்ன கொள்கையில இருக்கிறோம், இந்த கொள்கை எந்த கொள்கையில நம்ம இருக்கிறோம், எதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசூரா பண்ணா நாளைக்கு வாங்க, உருப்படியா பேசுங்க. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காலையில இருந்து கொஞ்சம் களைப்பா இருந்திருக்கும், அதனால டயர்டாகிற நேரம், ஆனால் சில தமாசுகள் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க, சூனியம் சம்பந்தமா அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்க, அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றாரு. பக்குவம் தெரியல அவருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இருந்தது, இன்னும் அரைக்க வேண்டி இருக்குது. அவர் வந்து தொட்டு பார்த்துட்டு மாவுன்னு நைஸா அரையலை, இன்னும் கொஞ்சம் அரைய வேண்டியிருக்கு, நாளைக்கு நாங்கள் வந்து அரைப்போன்ட்டார். அவர் சூனியம் சம்பந்தமா அரைச்சியமாவே அரைச்சிங்க அரைச்சமாவே இவர் சொல்லிட்டு இருந்தாரு, அவர் சொல்லிட்டாரு நாளைக்கு நாங்கள் வந்து அரைப்போம், இன்னும் அரைய பத்தாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்புறம் தக்லீது தக்லீது அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் தக்லீது செய்யவில்லை தக்லீது செய்யவில்லை அப்படின்றாரு. தக்லீது செய்யலையில சூனியத்தை நீங்க கண்ணை முடிக்கிட்டு பின்பற்றலையில, அப்ப ஆதாரத்தை சொல்லுங்க, நாங்கள் நீங்க சூனியத்தை நம்புறீங்கன்னு சொல்றோம்ல, இந்த வகையில தப்பு நாங்கள் சொல்றோம்ல, நாங்கள் ஏன் அதை நம்ம நம்புகிறோம், இன்னென்ன குரான் ஆயத்தை கொண்டு இந்த ஹதீஸை கொண்டு இவ்வாறு நாங்கள் விளங்குறோம் சொல்லியிருக்கலாமே, சொல்லல, சும்மா தான் உட்கார்ந்துருந்தாரு. இப்ப வேற ஆள் தான் பேசுறாரு, அவர் தான் தக்லீது பண்றாரு. இன்னொரு தமாசு என்னன்னு கேட்டீங்கன்னா, கொள்கை ஏற்றவர்கள் யார், யாரு, தமிழ்நாடு தகு ஜமாத்தா அதிரை தாரு தௌஹீதுங்கிற அமைப்பா, நாங்கள் எல்லாரும் தகு ஜமாத்திலேருந்து வந்து உட்கார்ந்துக்கிட்டு நாங்கள் கொள்கையாளர்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். அவன் வாடகைக்கு ஆளை பிடிச்சிட்டு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அவங்க கொள்கையாளன் தான், இவன் கொள்கையாளர் தான், நம்பு நம்பு அப்படின்னு சொல்லி வெளியே இருந்த ஆளை வச்சுக்கிட்டு அவன் அவங்க கொள்கையாளர்கள் சொல்றதுக்கு அடுத்த ஆள் தேவைப்படுது, அந்த அளவு பலகீனமா இருக்கிறாங்க. ரைட்டு, யாரோ பேச வேண்டிய இடத்துல வந்து என்ன பேச வச்சுட்டாரு அதை அவரும் ஒத்துக்கிட்டாரு. சரி, அப்புறம் இந்த தேவநாதன் இதை பத்தி பேசணும். தேவநாதனை பத்தி அவருக்கு சகோதர மைக்க வாங்கணும்னு சொன்ன அந்த கேள்விகள் அப்படியே இருக்கிறது, இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும், நாலு நாளைக்கு அப்படிதான் இருக்கும், எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில உரையாது, அப்படிதான் இருக்கும். தேவநாதனை பத்தி என்ன பொய் சிரிக்காம அப்படி பொய் சொல்றாரு பாருங்க. தேவநாதனை வந்து மேடையில ஏத்துனதுக்கு அவர் நம்மளை குறையா சொன்னார்ல, அந்த தேவநாதனுக்கு கம்பெனியில பங்கு சேருங்க பங்கு சேருங்கன்னு கூட்டு சேர்த்ததெல்லாம் அவர் ஒரு ஆளு, நம்ம தூக்கி எறிஞ்சோம்னு சொன்ன ஒருத்தனை அவன் கூட பங்காளி, முதல் போட்டு பங்கு செஞ்சவர், தேவநாதனுக்கு கேன்வஸ் பண்ணி ஷேர் வாங்கி கொடுத்தவர். அவர் சிரிச்சுக்கிட்டா சிரிக்காம சொல்றாரு, தேவநாதன் எப்படி உங்கள் மேடையில் ஏத்தினீங்க, மேடையில் ஏத்தினது நீங்க தானே, நீங்க பங்கு சேர்த்ததுனால தானே மேடையில் ஏத்தினீங்க,
ரைட். அப்புறம் இன்னொரு ஆளை ஏத்தின பத்தி சொன்னாங்க. அந்த ரெண்டு பேரும் நாங்க ஏத்தினது நாங்கள் இல்லை, இன்னொருத்தர் தான் எங்களை ஏமாத்தி தான் ஏத்தினாரு. இருந்தாலும் அதுக்கு நாங்க தான் பதில் சொல்லி ஆகணும். நாங்க தவறு தான் நடந்துருச்சு, நாங்க அதை கண்டிச்சுட்டோம், அதுக்கு பிறகு நாங்கள் ஏத்தக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம். மாற்றுக்கு அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் ஏத்துறது இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களே நாங்கள் அப்படி ஏத்துறது இல்லை. அவர் சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்தில் மாதிரி தான் ஏற்றுறோம், மற்ற விஷயங்கள்ல நாங்கள் ஏற்ற மாட்டோம். அவங்க இப்படி எங்களை குற்றச்சாட்டு சுமத்திட்டு எல்லாரையும் இந்துக்களை எல்லாம் தங்களுடைய மேடைகள் ஏற்றுவார்களே அவர்களோட கையை கோர்த்துக்கிட்டு ஆடுறாங்க. ஐஎஃப்டி நாங்கள் அவங்களை பத்தி உங்களுக்கு ஏன் கோபம் வருதுண்டு? அவங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் தங்களுடைய மேடையில் ஏற்றி பேச விடுவாங்க. பைபிளும் குரானும் ஒண்ணுதான், அட்டை தான் வேற. அட்டையை எடுத்துட்டு இந்த அட்டையை போட்டா குரானும் பகவத்கீதை தான், பகவத்கீதை அட்டையை எடுத்துட்டு குரான் அட்டையை போட்டா அது குரான் தான் அப்படின்லாம் பேசினவங்கள்ட்ட இவங்க உட்கார்ந்து அப்படி ரசிச்சு கேட்டுட்டு வர்ற ஆளுக்கு அவங்க ஐஎஃப்டி காரங்க. அவங்களோட இவங்க கொஞ்சம் குழாவுறாங்க. அதுக்கு திரும்ப வர்றோம். இப்ப ஜே எம் ஹாருனை ஏத்தணும் மேடையில், அதையும் கேட்டார்கள். ஜே எம் ஹாருனை ஏன் ஏத்துனங்கிறதுக்கு ஒரு பாதி பதில் அவங்க சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையும் காஃபீர் காஃபீர்னு சொல்றோம்ல, முஷ்ரிக்னு சொல்றோம்ல, கபூர் வணங்கிகளை அவர்கள் தேவைப்பட்டா மட்டும் கூப்பிடுறீங்களே அப்படின்னாங்க. ஒரு குற்றச்சாட்டா சுமத்தினாங்க. நீங்க கொள்கையற்றவர்கள் தானே அப்படின்னாங்க. நாங்கள் கொள்கையற்றவர்கள் இல்லை. அவர்களை ஏன் கூப்பிடுறோம்னா எங்க தேவைக்காக இல்லை, அவர்களுடைய தேவைக்காக. எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும். ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு மட்டும் தரமாட்டாங்க கவர்மெண்ட். கபூர் வணங்கியிருக்கான அவனும் அவன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான். அவனுக்கு தான் கொடுக்க போறான். டேய், உனக்கும் சேர்த்துதான் நாங்க போறோம், நீ வா. நீ முஸ்லீம் உன்னை நம்பி நான் கூப்பிடல. நீ ஷிர்க்கு வைக்கக்கூடியவன் தான், கபூரை வணங்கக்கூடிய முஷ்ரிக்கு தான். இருந்தாலும் உன்னை முஸ்லீம்னு கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்குது. நீனு வந்து கூட்டத்தை காட்டு, எனக்கு வேணும்னு கேளு, அப்பதான் உனக்கு தருவான்னு நாங்க சொன்னோம். இது கொள்கை இல்லை, கொள்கையும் குழப்பம் இல்லை, தெளிவான கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். இதனாலதான் எம்பியா இருந்ததுனால ஜெயம் ஹாரனை கூப்பிட்டோம். அவர் ஒரு கபூர் வணங்கியாச்சு, அதனாலதான் கூப்பிட்டோம். கபூர் வணங்கியுடைய பிரதியாக நீ வந்து பேசு, தௌஹீத்வாதிகளுடைய பிரதியாக நாங்கள் குரல் கொடுப்போம். இவன் தௌஹீத்வாதி மற்றவன கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இவன் மட்டும் கேட்கறான், அவன் கேட்கலன்னு அவன் கவர்மெண்ட் நினைச்சிடக்கூடாது. அவனும் தான் கேட்கறான்னு காட்டணுங்கிறதுக்காக அவன் ஜெயம் ஆறுன்னு பேச விட்டோம். பேச விட்ட பிறகு அதை கூட நாங்க அந்த இடத்துல இவர் ஜெயம் ஆறு மேடையில் இருந்த மேடையில் நாங்க தான் அனுமதிச்சோம். அவன் பேசிட்டாரு, நாங்க தெரிந்து பேச வைத்தோமா இல்லைன்னு நினைவில் எனக்கு சம்பவம், ஆனா பேசினாருன்னு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு பிறகு நடந்த நிர்வாக குழு கூட்டங்களில் இனிமேல் அவ்வாறு யாரையும் பேச விடுவதில்லை. நம்முடைய தாயிகளை தவிர நம்முடைய மேடையில் யாரையும் பேச விடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்க கொள்கையில தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லை. உங்களை போல மற்றவங்க எல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கு அந்த சப்ஜெக்ட் வரேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொன்னு லேசா சுட்டி காட்ட வேண்டியிருக்கு. சகோதரர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அறிவு ஜாஸ்தி, அது ரொம்ப தலையில போய் உட்கார்ந்துக்கிட்டு வெயிட்டா இருக்கு தலை, அந்த அறிவு கணம் அவருக்கு சுமக்க முடியல. ரொம்ப இலக்கணம் பேசுவார், தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுவார். என்ன செய்வாரு, மஞ்சள் பத்திரிகை, ஆபாச பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகைன்னா அது முன்னால மஞ்சள் பத்திரிகையா வந்தது வந்து அந்த எம் ஆர் ராதா அந்த கதையெல்லாம் சொல்லுவார், என்எஸ் கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் சொல்லுவார். மஞ்சள் பத்திரிகைன்னு மஞ்சள் பத்திரிகை முன்னால வந்தது. இப்போ அதுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். இல்லை, தெரியாம உளர்றாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது வேற, மஞ்சள் பத்திரிகைங்கிறது வேற. மஞ்சள் பத்திரிகை ஆபாச பத்திரிகைங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னா துப்பறிந்து வெளியிடக்கூடிய செய்தி. ஹிந்து பத்திரிகை இருக்குது இல்ல, அது ராஜீவ் காந்தி போஃபஸ் ஊழல் செய்ததாக செய்த செய்தியை சுவிஸ் பேங்க்ல கணக்கு வச்சிருந்தது. அந்த ஊழல் செய்திகள்லாம் அதுதான் திரட்டி எடுத்து வெளியிட்டது. இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது வேற, மஞ்சள் பத்திரிகைங்கிறது வேற, ரெண்டும் வேற வேற. ரெண்டும் ஒண்ணுதான், முன்னால அந்த பேரு இந்த பேருங்கிறார், ரெண்டும் ஒண்ணுதான், தெரியாம பேசுறாரு. இப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுவாரு. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அப்படின்னு ஒருத்தன் பேசுவான், அவன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு காட்டுறதுக்காக. இப்படி தனக்கு எல்லாம் தெரியும்னு காட்டுறதுக்காக எதையாவது சொல்லுவாரு. இலக்கணத்தை ரொம்ப ஓவரா இருக்கு, அரபி இலக்கணம்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்டுவாரு. தமிம தன்னு சொல்லிட்டு அழகா சொன்னார் இவர், நீங்க தமிம தன்னு சொன்னதை அவர் எனக்கு அரபி தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தமிம துன்னு சொன்னீங்க, தமிம துன்னு இல்ல தமிம தன், நல்லா இருக்க சட்டையை அழுக்காக்கிட்டு துவைக்கிற கதை அது. இந்த வேலையை தான் அவர் செய்வார். அதே மாதிரி இன்னொரு தன்னுடைய திறமையை காட்டுறார். உங்களுக்கெல்லாம் அது தெரியாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். என்னது, ஐஎஃப்டி நிகழ்ச்சி, டிவியில ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி அவங்க பிளாக் ஸ்பாட்ல போட்டிருக்காங்க. பிஜே நிகழ்ச்சி வந்து கொண்டு இருந்தது, ஐஎஃப்டி நிகழ்ச்சி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாசம் வார்த்தை சரியா நினைவில்லை.
உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் புரியாது. அவருக்கு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை. அதனால அவர் சொல்றாரு, உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இது பாஸ்ட் டென்ஸ், இது வந்து பாருங்க, இது அது முடிஞ்சு போட்டு நிறுத்திட்டோம், இது வந்து வந்துகிட்டு இருக்குங்கிறாங்க. இப்ப வந்துகிட்டா இருக்குது, செத்து போச்சு. என்ன செத்து போச்சு? கொள்கையா? சாரி, கொள்கை இல்ல, இது என்னது, ஆளே ஆள் இருக்காராம், ஆனா நீ சேனல் காலி, சேனல் செத்து போச்சு, மூத்தா போயிருச்சு. எப்ப மூத்தா போச்சு? 2004 2005 ஏதோ வருஷத்துக்கு சொன்னார். அதாவது முடிஞ்சு போனத நம்ம இப்ப சொல்லிருக்கிறோமா, நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னோமா. இது அவர் பெரிய இலக்கணமா காட்டுறாரு. இதுதான் உங்க இலக்கணம் தெரிஞ்ச லட்சணமா? இலக்கணம் உங்களுக்கு தெரியலங்க, அறகுறையா படிச்சுட்டு பேசாதீங்க. அதனாலதான் தப்பு தப்பா அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மார்க்கம் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பாஸ் முர்ஷி முர்ஷித் அப்பாசிய வச்சுக்கிட்டு தலக்கணம் அதெல்லாம் வேண்டாம், தண்ணியை பார்த்து தாக்க வேண்டாம். முர்ஷித் அப்பாசிய வச்சு அவர்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையா பொய்யா? நம்ம என்ன சொன்ன, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், நம்ம நடத்திட்டா இருக்கிறாங்க, இங்க பேசிக்கிட்டா இருக்காரு. ஆனால் உண்மை, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள், நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றா இப்ப நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்ல. பன்மையை குறிப்பதற்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒரு தடவை நடத்தினாங்கண்டா, அப்பாஸ் அப்பாசிய வச்சு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னு சொல்லுவோம். அடிக்கடி நடத்தினாங்கண்டா, நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் இனிமேலும் நடத்த வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால. இப்ப வேண்டா சேனலை மூடி இருக்கலாம், பின்னால தொடருவாங்க. அது அடிப்படையில் பன்மையை குறிக்கும் சொல்லாகவும் இது பயன்படும். டிஎன்டிஜேங்கிறவங்க கொள்கையே இல்ல வராது அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்கு கடைசியா பேசினாங்கல்ல, அதுவே சாட்சி. என்ன இருந்தாலும் நம்ம எடுத்த தலைப்பை தொடர்வோம், நாளைக்கு மிச்சத்தை வச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஹிம் பிஹ்சான் இலா யௌமித். அம்மா பாத், இப்பதான் முத முதலாவது நம்மட ஒரு கேள்விக்காக வேண்டி ஒரு சவால் ஒன்று தொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் குரானில் விளாட்டின விளாட்டுக்கும் ஹதீஸில் விளாட்டின விளாட்டுக்கும் மொழிபெயர்ப்புக்கும் வரிக்கு வரி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் தருவேன்டார். என்னது? ஆ, நான் பொய்யர்ன்னு சொல்லி எல்லாம் நீங்கள் வரிக்கு வரி தருவீங்கன்னா நான் எழுத்துக்கு எழுத்து தருவேன், தெரியுமா? நீங்கள் வரிக்கு வரி தருவீங்கன்னா நான் எழுத்துக்கு எழுத்து தருவேன், அதை விளங்கிக்கிடுங்க. நீங்கள் விளாட்டின விளாட்டு குரான்லையும் ஹதீஸ்லையும் புஸ்தகங்கள்லையும் விளாட்டின விளாட்டு எல்லாம் சுனவுலேருந்து பேக்கேஜ் போட்டு கொண்டிருக்கிறேன், சரியா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஜசாக்கல்லா ஃபைர். இப்போதாவது நம்மளை எதிர்த்தீங்களேன்ற ஒரு சந்தோஷம் ஒன்று நமக்கு வந்துட்டு. அடுத்தது என்னன்னு சொல்லி சொன்னால், அவன் சொன்னாங்க தப்பான இடத்துல வேற ஒரு ஆள் ஈக்க வேண்டியவர் இவர் வந்து குந்திட்டார்னு அவரே ஒத்துக்கிட்டார்ந்து. யாரு குந்தினா என்ன, என்ன பேசுறாங்கிறதுதான் மேட்டர். விளங்குதா? வந்து சத்தியத்தை சொல்றவங்க யாரு குந்தினாலும் என்ன பேசுறாருன்னு பேசிப்போட்டு பதில சொல்ல வேண்டியதுதானே. இன்னும் மஞ்சள் பேப்பர் தான் இன்னும் போகுது, எவ்வளியே இன்னும் நம்ம பேப்பருக்கு வர மாட்டேங்குது வந்து. அப்போ அது அடுத்த விஷயமாக நீங்க விளங்கிக்கொள்ளணும். இப்ப நான் சொல்ற ஒரு விஷயத்தை பாருங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய கிதாபுகள், புகாரியோ முஸ்லீமோ இப்னு மாஜாவோ அஹ்மதோ, இதெல்லாம் தொகுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 800-900 வருஷம்னு சொல்லுங்க. ஒரு ஒரு வாதத்துக்காக இந்த 800-900 வருஷத்துல எத்தனை அறிஞர்கள் இந்த புஸ்தகங்களை பார்த்திப்பாங்க? இந்த புஸ்தகங்கள்ல உள்ள சூனிய ஹதீஸ, சாலிம் ரயல்லாவுடைய ஹதீஸ, பள்ளி ஹதீஸ, விளங்குதா? வந்து என்ன என்ன எல்லாம் சொல்லுவாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவ்வளவுக்கும் சொல்லுவோம், விளங்குதா? இன்னும் சூனியத்துல தான் நிக்குது கோச்சி, அது என்னதுக்குன்னு விளங்கையில வந்து அந்த ஸ்டேஷன்ல இருந்து போக மாட்டேங்குது. ஆனா இன்ஷா அல்லாஹ் வேற ஸ்டேஷனுக்கு அது போக போக ஒரு ஸ்டேஷனா போய்த்துக்கிட்டீங்க இன்ஷா அல்லாஹ். இப்ப நான் என்ன நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னா, கொள்கை கொள்கைன்னு சூனியம் தான் கொள்கையா ஆகிக்குது. அப்பறே வச்சு சூனியமும் முர்சீத பாசிக்கு தான் பேச்சு விழுவுது, அதை விடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இந்த 1 கோடி 2 கோடி பேர் பார்த்து யாருக்குமே அது புலையா தடையில முரணா தெரியல, யாருக்குமே அது தெரியல. அதெல்லாம் நான் எல்லாம் சரகள்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், அது வேற விஷயம். யாருக்குமே முரணா தெரிய இல்லை அப்படி என்றால், 1 கோடி பேர் 2 கோடி பேர் சேர்ந்து ஒரு 100 ஹதீஸ்ல குரானுக்கு முரணான ஹதீஸ, சுமார் 100 ஹதீஸ அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பார்க்காம. அப்படித்தான வாதம். 100 கோடி அறிஞர்கள், அரபு உலகத்தை சேர்ந்த அறிஞர்கள், அரபையே மூலமாக கொண்ட அறிஞர்கள் 100 கோடி பேர் வரை, அதை 2-3 கோடி பேர் வரை அதை பார்த்தும்
அவர்களுக்கு என்ன இல்ல, அதுல பொட விளங்க இல்ல, அதுல உள்ள முரண்பாடு விளங்க இல்ல. அவங்க நூறு பொட விட்டாங்கண்டா ஒரு மனுஷன், அதுவும் 1400 வருஷம் அல்லது 1000 வருஷத்துக்கு பின்னால உண்டு பார்த்த ஒரு மனுஷன் எத்தனை பொட விடுவார்? லாஜிக்ல, லாஜிக்ல மொழிபெயர்ப்புல எத்தனை பொட விடுவார்? அதை நீங்க விளங்கணும். வந்து 2 கோடி அறிஞர்கள் பார்த்து 100 பொட விளங்க இல்லைண்டா ஒரு